ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சரி, ஒரு சில நாளுக்கு அப்புறம் வந்து அண்ணி என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து நான் அண்ணங்கிட்ட வந்து இவங்களை பற்றி நான் ஏதோ சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேசலை. ஆனால் அதுக்கப்புறம் போக போக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன் அவங்க பேச மாட்டாங்கிறாங்க. முன்னாடியெலாம் நல்லா தானே பேசுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து அண்ணனும் நானும் மாடியில் பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு அதுலேருந்து அண்ணன் வந்து அன்னிக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேச ஆரம்பித்தான். அதனால வந்து அவங்க நான் தான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேன்ட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசே கவலையாக தான் இருந்துச்சு. அம்மாக்கிட்ட கூட ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி வந்து அண்ணன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்னு. என்ன விஷயமா இருக்குமா, நீயே மணிகிட்ட கேளு பேசு, ஏன் என்ன விஷயம் என்னென்னு. அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி அண்ணனும் வந்து அண்ணிக்கிட்ட வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாம்மா, என்னென்னு தெரில, அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறது தெரியல, அதை நம்ம வந்து கேட்க முடியாதுல அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை என்னன்ட்டு. அதனால் நான் வந்து ஏதோ சொல்லி கொடுத்துட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் அன்றைக்கி வந்து காலேஜை பற்றி கேட்டுகிட்டு இருந்தார். அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தோம் மாடியில். அண்ணி வந்து திடீர்னு வந்தோன்னே அண்ணன் வந்து பேச்சன்னு பாடிட்டு கீழே இறங்கி போயிட்டான். உடனே நான் தான் ஏதோ வந்து சொல்லி கொடுத்துட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அப்படின்னு. உடனே சரி சரி, விடு விடு, பார்த்துக்கலாம், அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து அன்னிக்கிட்டே டேரெக்டாக பேசுகிற அப்படின்னு. உடனே அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அன்னிக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுகிறதுக்காக போனேன். அவங்க கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணி அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு, இருமா நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்தாங்க. என்ன விஷயம் மாலத்தி சொல் அப்படின்னு. உடனே நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டீங்களா அண்ணி அப்படின்னு. உடனே நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்கலாமா, இல்லை நீங்கள் அண்ணி அன்னைக்கு மாடி ஏறி வர்றப்ப அண்ணன் என் காலேஜை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தார், அவர் வேறு எதுவும் என்கிட்ட பேசலை. ஆனால் நீங்கள் வந்து அன்னையிலேருந்தே ஒரு வாரமாகவே என்கிட்ட சரியாக நீங்கள் பேசுகிறதில்ல, எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. நீ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை என்னட்டு நான் கேட்க முடியாது, அது கேட்டேன்னா வந்து உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயத்தில் வந்து நான் அதெல்லாம் தலையிடுறது வந்து தவறு, அதனால தான் வந்து நான் எதுவும் கேட்காமல் இருக்கேன். மற்றபடி அண்ணன் வந்து உங்களை பற்றி எதை பற்றியுமே ஒன்றும் பேசுகிற, அண்ணன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதை பற்றி பணம் ரெடி பண்ணணும் அப்படி இப்படின்னு தான், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தார், மற்றபடி வேறு ஒன்றும் சொல்லலை நீ அப்படின்னோடனே. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, ஒன்றும் அதனாலலாம் நான் வந்து மனசு கவலைப்படல. உனக்கு தெரியும் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ணனும் வந்து அவர் அம்மாவை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாரு, உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. அப்போ அந்த ஆப்ரேஷனுக்கு கிட்டத்தட்ட 70,000 செலவாகும், ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து அம்மா வந்து ஒரு 30,000 வச்சுருக்காங்களாம், என்ன வந்து ஒரு 40,000 இருக்குமா, ஏதாச்சும் நகை இருந்தால் கொடுமா, நான் அடகு வச்சுட்டு அப்புறமேலே நான் வந்து ஏதாச்சும் பணம் ரெடி பண்ணி உனக்கு நான் திருப்பி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே வந்து அண்ணன் என்ன சொல்லிட்டானோ, தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும், அவங்க அண்ணன் வந்து ஃபீஸ் கட்டணும், இப்போ என்ன திடீர்னு வந்து 40,000 கேட்டால் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அம்மாவுக்கு வந்து ரொம்ப நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, உனக்கு தெரியும்ல, போன வாரம் அவங்க இங்கே வந்தப்பே வந்து ஆட்டோவில் வர்றப்பே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்கங்கிறத நீ பார்த்தலம்மா, எனக்கு அதான் மனசே சரியில்லை. அண்ணங்கிட்டேயும் எங்கள் அண்ணங்கிட்டேயும் நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அண்ணன் வந்து அண்ணி பேச்சை கேட்டுட்டு எதுவுமே வந்து செய்ய முடியாது, நான் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், வீட்டு வேலை ஆகிட்டுருக்கு, என்னால் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். அம்மாவோட நகையெல்லாம் அவன் தான் வாங்கி அடகு வச்சுருக்கான். அம்மா சொல்கிறாங்க அப்பாவோட நிலம் கொஞ்சம் விற்கிறது இருக்குது, அதை விற்று முடிச்சுட்டு நான் நகையெல்லாம் என்னோடய நகையெல்லாம் திருப்பி நான் வந்து உனக்கு தான்மா கொடுப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 10 பவுன் அம்மா வச்சுருக்காங்க, அது எல்லாம் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது, அதை திருப்பி வந்து உனக்கு உன் பிள்ளைங்களுக்கு தான் நான் கொடுப்பேன், வேறு யார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதான் சொல்கிறேன், இப்போ வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நிலத்தை விற்று அந்த பணத்தை வந்து 1-2 மாதத்தில் ஊர்லேருந்து வரான் அந்த வியாபாரி, அவர் வந்ததுக்கப்புறம் இடத்த விற்றுட்டு அவங்க வந்து கொடுத்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா, அதை வந்து இவர்கிட்ட சொன்னோன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யார்ட்டேருந்து கேட்டு பாருங்கள் அப்படின்னோன்னா, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்ட்டன்னா என்னாலலாம் கேட்க முடியாது அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அதுதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் வந்து நீ சொல்கிறதுனாலையோ அதனாலையெல்லாம் எந்த ஒரு கோபம் கிடையாது, இதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. இதை வந்து நான் எப்படி வந்து இது மாதிரி எங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிமா நான் வந்து ஒன்றுகிட்ட பேச முடியும், அதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அம்மா வந்து இன்னொரு 2-3 நாள் எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஃபோனையே நான் சைலண்ட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன் சிலப்பை அப்படின்னோடனே, இவ்வளோதான் விஷயமா, நீங்கள் எதுக்கு இதுக்கு இதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, கவலைப்படுறீங்க, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தான் கழுத்தில் இப்போ போட்டிருக்கேன்னா செயின் அது ஒரு 2 பவுன் கிட்டே இருக்கும், ஏன் கவரிங் செயின் கொஞ்ச நாள் போட்டுட்டு போனால் ஒன்றும் தப்பு கிடையாது, நான் அந்த செயினை உங்களுக்கு தரேன், அதை நீங்கள் வந்து
அடகு வச்சுருங்க, நான் அண்ணங்கிட்டையும் சொல்லிடுறேன். அடகு வச்சிங்கன்னா ஒரு 40,000 இல்லை 50,000 கூட கிடைக்கும், நீங்கள் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னேன்.